ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து போன சம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் பார்த்தோம். இப்போ இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, திருப்பியும் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ப்ராக்கெட்டை மட்டும் என்ன பண்ணால் போதும், மாற்றி மாற்றி போட்டால் முடிஞ்சு. சரியா, நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி, ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும், சி எழுதிக்கணும். அதில் ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் என்னது? ரூட் த்ரீ இருக்குது, ரூட் ஃபைவ் இருக்குது, எழுதியாச்சு. இப்போது அதை வந்து ஏ ஏ கூட இன்டர்செக்ஷன் பண்ணணும். பாருங்க, இது ஏ, இது என்னது? பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ரெண்டுலேயும் காமன் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் ஃபைவ். இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஆர் எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது திருப்பியும் வந்து என்னது? இது ஆர்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ எழுதியாச்சு, அடுத்தது பி எழுதியாச்சு. இந்த ரெண்டில் காமன் என்ன இருக்குது? ரூட் ஃபைவ் தான் எழுதியாச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? சி கூட இன்டர்செக்ஷன் பண்ணணும். இது ஏ இன்டர்செக்ஷன் பி, இது வந்து என்னது? சி. இன்டர்செக்ஷன் என்னது? காமனாக என்ன இருக்குது? ரூட் ஃபைவ் மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் எழுதியாச்சு. இப்போ கம்பேர், இது ஆர்ஹெச்எஸ், இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னது? ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சது இதோட. ஆ சாரி, இன்னொரு சம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஓகே.